Hello all, welcome back to Toby's channel. This is Jyoti. In this video we are going to talk about 100 days of school. இங்க வந்துட்டு ஸ்கூல் வந்துட்டு ரொம்ப ஃபன்னாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்மளை மாதிரி ஸ்கூல்லாம் ஒரு பயம், ஒரு டெஸ்ட் எக்ஸாம் டீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு பயமே இங்கே இருக்காது. எல்லாமே ரொம்ப ஃபன்னாக தான் செய்வாங்க. இப்போ எங்களுக்கு 100 டேஸ் ஆஃப் ஸ்கூலில் அப்ரோச் ஆகுது நெக்ஸ்ட் வீக்கில். ஸோ அதை வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம். அது வந்து ப்ளஸ் அதில் அது செலிப்ரேட் பண்ணுறதோடு விட்டுறாமல் அதில் வந்து என்னென்னா மேத், லாங்குவேஜ், சோஷியல் ஸ்கில்ஸ், சயின்ஸ் எல்லாமே அதில் வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி தான் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் சொன்ன அந்த கேலண்டரில் வந்துட்டு ஒவ்வொரு டேயும் ஸ்கூலுக்கு வந்ததை டேலி பண்ணுவாங்கன்னு. ஸோ அதுக்கு அப்போ அது வரும்போது அவங்களுக்கு 100th day நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அது புரியும். ஸோ தெர் இஸ் மேத். அப்புறம் அது ரிலேட்டடாக ஏதோ கிராஃப்ட் அண்ட் ஆக்டிவிட்டீஸ்லாம் செய்வாங்க, அது இருக்கும். ஸோ அதில் அந்த மாதிரி செய்யும்போது சோஷியல் இன்ட்ராக்ஷன், அப்புறம் எதுவும் கேம்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ஸோ 100 days ஆஃப் ஸ்கூலுக்கு வந்துட்டு நிறைய திங்ஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு 100 days 100 beats கோர்த்து நெக்லஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு க்ரௌன் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க, பேப்பர்லேயே க்ரௌன் பண்ணி அதில் 100 1 to 100 இல்லாட்டி 10 20 30 அப்படி எழுதி வச்சுருப்பாங்க. அப்புறம் கம்பால் மிஷின் இங்கே ஒன்று இருக்கும், போய் காசு காயின் போட்டு அந்த கேண்டீஸ் எல்லாம் எடுக்கிற மாதிரி அது மாதிரி ஆர்ட் பண்ணி கம்பால் மிஷின்னு சொல்லி அது ஒன்று செய்வாங்க. அப்புறம் அஃப்கோர்ஸ் அன்றைக்கி ஏதாவது செலப்ரேஷன் இருக்கும், இல்லாட்டி பீட்சா டே இருக்கும். அன்றைக்கி டீச்சர்ஸ் வந்து அவங்களே ஸ்பெண்ட் பண்ணி பீட்சா எல்லாம் வாங்கி தருவாங்க, இல்லாட்டி ஒரு கேக் கட் பண்ணுவாங்க. அப்படி இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ஸ்கூல்னால் ஏதோ எக்ஸாம் தான், டீச்சர்ஸ் தான் அப்படின்னு ஒரு இது இல்லாமல் ரொம்ப ஃபன்னாக தான் இங்கே வச்சுருப்பாங்க. ப்ளஸ் அதுலேயே இந்த எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி கோயிங்காக, ஃபன்னாக, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி, எவ்ரிடே லைஃப்பில் அதை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இங்கே சொல்லி தருவாங்க. இப்போ இந்த லாஸ்ட் வீக் ஃபுல்லாக நான் வந்துட்டு ஒரு ரெகுலர் கிளாஸுக்கு கவர் பண்ணேன், அந்த டீச்சர் ரிப்போர்ட் கார்டு ரெடி பண்ணுறாங்கங்கிறதுக்காக. அப்போ அவங்க வந்துட்டு Grade 2 and 3 கிளாஸு, அதில் வந்துட்டு இப்போ 2 digit Grade 3 and 4. ஸோ 3 digit அடிஷன் அண்ட் 4 digit அடிஷன் அவங்க மேத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒர்க் ஷீட்டு டீச்சர் கொடுத்து என்கிட்ட இதை வந்து எல்லாரையும் செய்ய சொல்லுங்கள், அப்புறம் ஆன்சர் செக் பண்ணுங்கன்னாங்க. யூஸ்வலாக ஒரு கிளாஸ் வந்து 40 minutes தான் இருக்கும், ஆனால் இன்னைக்கு 1.5 hours வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 40 minutesில் முடிஞ்சோடனே மேத் கேம்ஸ் விளையாடலாம், அவங்க மேத் ஆக்டிவிட்டி எதுவும் செய்யலாம் அப்படின்னாங்க. அப்போ அங்கே கிளாஸில் பார்த்தீங்கன்னா அந்த டீச்சர் வந்துட்டு நிறையா பின்ஸ் வச்சுருக்குறாங்க, இந்த புக்ஸ் வச்சு கேம்ஸ்லாம் வச்சுருந்தது. எப்போவுமே அது இருக்கும், ஒரு சைடில் புக்ஸ் இருக்கும், ஒரு சைடில் கேம்ஸ் இருக்கும், அப்படி அப்புறம் சப்ஜெக்ட்க்கு வேண்டிய மெட்டீரியல்ஸ் அப்படி இருக்கும். வெறும் புக்ஸ் வச்சு அவங்க இங்கே அங்கே சொல்லியே தரமாட்டாங்க, நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அப்போ பிளேயிங் கார்ட்ஸ் இருந்துச்சு, அந்த பிளேயிங் கார்ட்ஸில் வந்து ஒரு மூணு பேர் தான் ஒரு குரூப்பில் இருக்கலாம், இருந்து விளையாண்டாங்க. அப்போ பார்த்தா அந்த கார்ட்ஸ் எடுத்து எடுத்து ஒவ்வொருத்தரும் ஆட் பண்ணி, மூணு கார்டு வந்தோடனே ஆட் பண்ணி யார் ஹையஸ்ட் நம்பர், யாருக்கு ஹையஸ்ட் டோட்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஸோ அது ஆடிங் ஸ்கில்ஸ் இது பண்ணுது, வெயிட் டேக்கிங், அப்புறம் ஐ மீன் டர்ன் டேக்கிங், வெயிட்டிங், ஷேரிங் எல்லாம் இருக்குது அதில். அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா, ஒரு பேப்பரில் இப்படி ஒரு பேப்பரில் 100s, 10s அண்ட் யூனிட்ஸ்ன்னு போட்டு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பிளேயிங் கார்டுலேருந்து எடுத்து நம்ம எப்படி பிளேஸ் பண்ணிகிட்டே வரணும், அதுவும் 3 பேர். அப்போ யாருக்கு கூட 100s வந்துருக்குது கூட, இப்போ எனக்கு வந்துட்டு 9 வந்துச்சுன்னா நான் 9 இங்கே போட்டுருவேன், அப்புறம் ஒரு 6 போடுறேன், அப்புறம் ஒரு 3 போடணும். ஸோ நான் என்னோடய டோட்டல் வந்து 963. இன்னொருத்தவங்களுக்கு ஹையஸ்ட் நம்பரே 3 தான், அதுக்கப்புறம் 1 வந்துச்சுனாக்கா, ஸோ அவங்களுக்கு ஒரு 1 and 2 வந்துச்சுன்னா 312 இப்படி. ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்ட் ஆஃப் மேத் அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. இது மாதிரி எவ்வளவோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, இது ரெண்டும் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சுது. சும்மா பிளேயிங் கார்ட்ஸ்லாம் நம்ம சீட்டு கட்டி வச்சு விளையாடுற மாதிரி தான் இல்லை, இங்கே நல்லா சொல்லித்தராங்க. எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அதை பார்க்க. அந்த பிள்ளைங்களும் ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக அதை வச்சு விளையாண்டுட்டு நீட்டாக பேக் பண்ணி எல்லாம் வச்சுட்டு போகிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுது. அப்புறம் ஸோ அந்த 100 day செலப்ரேஷன் இப்போ எங்களுக்கு வருது. சும்மா அதை பற்றி அதான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, நம்மளும் வந்து இந்தியாவிலையும் வந்துட்டு இப்போ அதெல்லாம் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன், நான் படித்த மாதிரி இல்லை.
ப்ளஸ் இந்த ஐடியாஸ்லாம் இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் எல்லாம் நல்லா சொல்லித்தரலாமேங்கிறதுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ வெரி மச், பாய்.